நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம் அந்த வகையில் இன்னைக்கு யாரோட ஆமாங்க நடிகை ஊர்வசி அவர்களுடைய மகளை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம் இவங்க பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அவங்க எல்லாரும் இருக்கான மறக்காம ப்ரெஸ் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு யாரோட பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் நடிகை அவர்களுடைய படங்கள் இப்ப எல்லாமே வெற்றி படங்களா மாறிட்டு வருதுதான் சொல்ல முடியும் ஒவ்வொரு படத்திலயும் அவங்களுடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யதார்த்தமா இருக்கு அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்றதை விட வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்துல மூழ்கிடுவாங்க சோ நிறைய படங்கள் அவங்களுடைய வெற்றி படங்களை சொல்லலாம் அந்த படம் பார்க்கும் போது இவங்க மாதிரி ஒரு அம்மா நமக்கு இல்லையே அப்படின்ட்டு பாக்குற ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ற வகையில தான் அந்த ரூல்லா இருக்கும் அந்த வகையில இவங்க நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்றீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அந்த படத்தோட நேம் கமெண்ட் பண்ணுங்க சோ ஊர்வசி அவர்களுக்கு ஒரு மகன் அண்டு ஒரு மகள் ரெண்டு பேருமே இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய முதல் கணவருக்கும் இவங்களுக்கும் தான் ஒரு மகள் இவங்களுடைய நேம் தேஜலக்ஷ்மி இவங்க நவம்பர் மாசம் ஒண்ணுல பிறந்திருக்காங்க இவங்களுடைய பர்த்டே டேட்டு இப்ப வரைக்கும் இவங்களுக்கே தெரியாதாம் ஏன்னா இங்கிலீஷ் மாசத்துல இவங்களுடைய பிறந்த நாளை கணிப்பாங்களாம் ரொம்பவே கோலாகலமாலாம் கொண்டாட மாட்டாங்களாம் இவங்களுடைய நட்சத்திரம் இந்த மாசத்துல வருது அப்படின்னா அந்த நேரத்துல இவங்க அன்னதானம் நிறைய ஆஃப்னேஜ்க்கு எல்லாம் போவாங்களாம் இது போல எல்லாம் போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே பார்ப்பாங்களாம் இது வரைக்கும் இவங்களுடைய பிறந்தநாள்ல கே கே வெட்டினதே கிடையாதாங்க இவங்களுடைய குடும்பத்துல இது பாரம்பரியமா நடந்துட்டு வருதான் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் அப்பா கே மனோஜ் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் இப்ப இருக்க நடிகைகளான கீர்த்தி சுரேஷ் அவர்களும் வரலட்சுமி மாதிரியும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நடிகை சாவத்திரி அம்மா மாதிரியும் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க

இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நடந்திருக்கும் அதாவது கொஞ்ச நாள் அம்மா கிட்ட கொஞ்ச நாள் அப்பா கிட்டயும் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்பா கூட தான் இருக்கணும் வார வாரம் ஒரு முறை அவங்க அம்மாவை சந்திக்கலாம் அப்படி எல்லாம் கூட முடிவு சொல்லி இருந்தாங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் ஊர்வசி அவர்களை சந்திக்க போறாங்களோ அப்ப அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி அனுப்புவாங்க அந்த நேரத்துல அந்த வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்தது அப்ப அவங்க தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஊர்வசி அவர்கள் மேல சம் அலிகேஷனும் வச்சிருப்பாரு மனோஜ் அவர்கள் அப்பதான் வெளிப்படையா இப்படி நான் தவறான பழக்கத்துக்கு அடிமையா இருக்கேனா அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய மாமனார் மாமியார் வீட்டு குடும்பம்தான் அங்க ஒரு விஷயத்த எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் அவங்க கூட சேர்ந்துதான் இந்த பழக்கம் எனக்கு வந்தது அப்படின்னு அவங்க வெளிப்படையா பேசிருப்பாங்க சோ நம்ம லைஃப் தான் இப்படி ஆயிடுச்சு நம்மளுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆகக்கூடாதுன்ட்டு அவங்களை ரொம்பவே பொத்தி பொத்தி வளர்த்திருக்காங்க குறிப்பா ஊர்வசி அவர்களுடைய அம்மா அதாவது இவங்களுடைய அம்மா தான் தேஜலட்சுமியை வளர்த்தாங்களாம் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி தருவாங்களாம் இப்போ தேஜலட்சுமி ரொம்ப ரொம்ப போல்டான கேர்ளா வளம் வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் எல்லா இடங்களுக்கும் அவங்க தனியா தான் போவாங்களாம் ஆனா அவர்கள் அப்படி கிடையாதாம் அவங்களுடைய அம்மா பாத்தீங்கன்னா எப்பவுமே பொத்தி பொத்தி வச்சுப்பாங்களாம் இங்க போவாத அங்க போவாத ஷூட்டிங் போனா கூட அக்காவை கூட்டிட்டு போ இப்படிலாம் தான் சொல்லுவாங்களாம் ஆனா ஒரு பக்கா ரவுடிகாலாவே வளம் வந்திருக்காங்க தேஜலக்ஷ்மி ஸ்கூல்ல ரொம்பவே சேட்டையாங்க இவங்க இருந்த அப்பார்ட்மெண்ட்ல எல்லார் கையும் புடிச்சு கடிச்சு வச்சிருவாங்களாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இவங்க மேல யாருமே இவங்க மேல கை வைக்க முடியாதாம் அந்த அளவுக்கு ஒரு ரவுடிகாலா தான் இருந்திருக்காங்க சின்ன வயசுல இருந்து தேஜலட்சுமி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகணும் டீச்சர் ஆகணும் இது போல ஆசைகள் இருந்துதான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபேஷன் டிசைனரிங் படிக்கணும் அப்படின்ற ஆசை வந்திருக்கு பைனலா இவங்க பெங்களூர்ல காலேஜ் போயிருக்காங்க ஸ்கூல்ல ஏதாவது பார்ட்டி வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கூட போக கூடாதுன்னு அவங்க அம்மா ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டுருவாங்களாம் ஆனா பெங்களூர் போனதுக்கு அப்புறம் காலேஜ் லைஃப் அவங்க தனியா இண்டிபெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணாங்களாம் எல்லா இடங்களுக்கும் இப்ப வரைக்கும் தனியா போவாங்களாம் சொல்ல போனா அவங்களுடைய அம்மா ஊர்வசியும் கூட்டிட்டு போவாங்களாம் ரொம்ப வருஷம் தான் ஊர்வசி அவர்களை பார்க்க இவங்க சென்னைக்கே வந்திருக்காங்க ஒர்க்கும் அவங்க பண்ணிருக்காங்க எம்என்சி கம்பெனில அந்த தான் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவங்களை ரொம்பவே ப்ரெஷர் பண்ணாங்களாம் ஏன் நீ மட்டும் நடிக்க போல உங்களுடைய குடும்பமே நடிப்புல தானே இருந்தாங்க சினிமா துறையில உங்க அம்மா இவ்வளவு பெரிய ஆளு ஏன் உனக்கு மட்டும் வரலையா இது போல எல்லாம் கேள்விகள் கேட்கும் போதுதான் சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அம்மா ஆசைப்படி நம்ம படிச்சு முடிச்சுட்டோம் இதுக்கப்புறம் என்ன வேலையும் பாக்குறோம் நம்ம ஏன் நடிக்க கூடாது ட்ரை பண்ணலாம் நம்மளுடைய முழு முயற்சியை போடலாம் அப்படின்னு தான் அவங்க சென்னைக்கே வந்திருக்காங்க இவங்களுக்கு சென்னையில் கேரளால எப்படி ஒரு வீடு இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்புல செட்டப்ல தான் கார்டனிங்லாம் வச்சு பண்ணிருப்பாங்க இந்த கார்டனிங் தான் இவங்களுடைய வாழ்க்கையே இன்னொரு லெவலுக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அது மூலியமா தான் இவங்க ஒரு பில்டரை சந்திச்சிருக்காங்க அதாவது ஊர்வசி அவர்கள் இரண்டாவது திருமணம் பண்றதுக்கு காரணமே இந்த கார்டனிங் பிடிச்ச நபர் இவங்களையும் பிடிக்க போய் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல சிவ பிரசாந்த் அப்படின்றவரை திருமணம் பண்ணாங்க அவங்களுக்கு இஷான் அப்படின்ற ஒரு மகனும் இருக்காரு மீரா ஜாஸ்மின் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணிருப்பாங்க ஊர்வசி அந்த படம் எப்பெல்லாம் போடுறாங்களோ அப்பெல்லாம் இந்த படம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்களா தேஜலட்சுமி அதுக்கான காரணம் மீரா ஜாஸ்மின் மேல அவ்வளவு பொறாமை இருந்துதாங்க இப்போ அவங்களுடைய மகனும் அப்படிதான் சொல்றாராம் நான் மட்டும் தான் உனக்கு பையன் அப்படி எல்லாம் சொல்லுவாராம் இவங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா எம் கேடி ட்ரிபிள் நயன் அப்படின்னு வச்சிருப்பாங்க அவங்க அப்பா கூட தான் ரொம்ப நிறைய ஃபோட்டோஸா இருக்கட்டும் நிறைய மேகஸின்ஸ்க்கு இன்டர்வியூஸா இருக்கட்டும் அவங்க அப்பானா இவங்களுக்கு ரொம்ப உயிராம் பாக்கெட் மணிலாம் அவங்க அம்மா தர்றதை விட அவங்க அப்பா தான் ரொம்ப நிறைய தருவாராம் ஆரம்ப காலகட்டத்துல நிறைய செலவு பண்ணிட்டு இருந்தாங்களாம் தேஜலட்சுமி ஆனா அவங்க சம்பாதிக்கிறாங்க சந்திக்கிற காலம் வரும்போது தான் ரொம்ப பார்த்து பார்த்து செலவு பண்ணாங்களாம் அவங்க அம்மா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு மேல இந்த இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால இவங்களுக்கும் எந்த ஒரு சின்ன ரோலா இருந்தாலும் டாமினேட் பண்ற மாதிரி ஒரு ரோலா இருந்தா கண்டிப்பா நடிப்பாங்களாம் ஹியூமர் சென்ஸ் அவங்க அம்மா மூலயமா இவங்களுக்கு வந்துடுச்சாம் ரொம்ப நல்லாவே இவங்க பேசுவாங்க டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணணும்னு இவங்களுக்கு ஆசையாம் இந்த சாஃப்டான ரோல் பண்றதுக்கு எல்லாம் பிடிக்காதாம் ரொம்ப போல்டா நடிக்கணும் அப்படின்னு தான் ஆசையாம் அது பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம் இந்த ரோலா இருந்தாலும் இவங்க கரெக்டா நடிக்கணும் பண்ணணும் சொல்லுவாங்க இவங்களுடைய பெட் நேம் பாத்தீங்கன்னா குஞ்சாட்டா இவங்க ஒரு ஃபுட்டியாவும் இருக்காங்க அதுவும் எந்த அளவுக்கு ஃபுட்டினா எங்க போனாலுமே ஃப்ரைடு சில்லி சிக்கன் தான் ஆர்டர் பண்ணுவாங்களாம் நான்வெஜ் பிரியறாங்க பசி வந்தா கோபம் சேர்ந்தே வருமா இவங்க ஒரு தளபதி வெறியராகவும் இருக்காங்க சின்ன வயசுல அவர் இவங்கள தூக்கி வச்சிருந்ததாக கதெல்லாம் சொல்லியிருக்காங்களாம் இவங்களுடைய பாட்டியும் அம்மாவும் இவங்க ஒரு டிராவலர் அப்படின்னே சொல்லலாம் டிராவல் பண்றதுக்கு ரொம்பவே பிடிக்குமா இவங்க அம்மா நடிச்ச படம் பஞ்சதந்திரத்தை கிட்டத்தட்ட பதினஞ்சு முறைக்கு மேல இவங்க சோ இப்ப இவங்க என்னதான் அம்மா அப்பாக்கு டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் கொஞ்ச நாள் இருப்பாங்க இவங்களுடைய அப்பா கூடயும் கொஞ்ச நாள் இருக்காங்க அவங்க அப்பாவும் இன்னொரு மேரேஜ் அவங்களுக்கும் ஒரு மகனும் இருக்காரு சோ ரெண்டு சைடுமே ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிட்டு போறாங்க தேஜலட்சுமி கண்டிப்பா சினிமால இவங்களுக்கு ஒரு பிரைட் பியூச்சர் இருக்கு அதை இவங்க நல்ல முறையில யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க நம்பலாம் அந்த வகையில தேஜலட்சுமியை பார்த்தா உங்களுக்கு எந்த நடிகை ஞாபகத்துக்கு வராங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும் நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரெஸ் பண்ணிடுங்க